கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிகம் டிக்கம்பிகள். வணக்கம், நான் ரேணுகா குணசேகரன். இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு லாசாரா என்று அழைக்கப்பட்ட லால்குடி சப்தரிஷி ராமாமிர்தம் அவர்களின் சிறுகதையை தான் சொல்ல போறேன். 1961 அவர் எழுதிய பச்சை கனவு என்கிற கதை. 91 வருடங்கள் நிரந்தர புகழோடு வாழ்ந்தவர் லாசாரா. அவருடைய 18 வயசுல அவர் வந்து கதைகள் எழுத ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான கதைகள், 6 நாவல்கள், கட்டுரைகள் அப்படின்னு நிறைய எழுதியிருக்கார். அவருடைய சிந்தா நதி என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. 30 அக்டோபர் அவர் பிறந்த நாள், அதே நாளில் 2007 அவர் மறைந்தார். அவர் இறந்து 6 மாதங்களில் அவருடைய படைப்புகள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அவரை ஒரு மெஜிஷியன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய எழுத்து நடை அப்படி இருக்கும், நம்மளை வேறொரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். காட்சிகள் வந்து கண்முன் அப்படியே விரும்பி ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி அப்படிப்பட்ட எழுத்து, ரொம்ப அருமையான எழுத்து அவருடையது. அவருடைய ஒரு கதையை இன்னைக்கு நாம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தூங்கும்போது கனவு வரும். சில பேருக்கு கனவே வராது. சில பேர் கண்ட கனவை காலையில் எழுந்து ரீகலெக்ட் பண்ணவே முடியாது. சில பேர் வந்து அதை கதையாகவே சொல்லுவாங்க. இப்படி நிறைய பலதரப்பட்ட மக்கள் இல்லையா. இந்த கதையோட நாயகனுக்கு முந்தின இரவு வந்த கதையை அது அவர் வந்து மீண்டும் அந்த நினைவில் உட்கார்ந்து சிந்திச்சு கொண்டிருக்கிற அந்த தருணம் வழிபடுவாங்க. சிலர் வந்து அதுக்கு எல்லா இதுக்கும் பயன்படுற மாதிரியான ஒரு இடமா இருக்கும். இந்த கதையுடைய நாயகன் அங்க உட்கார்ந்து அவரோட முந்தின நாள் அவருக்கு வந்த கனவை அப்படியே அந்த மீண்டும் அந்த எண்ண ஓட்டங்கள்ல ஓட்டிக்கொண்டே இருக்கிறார். அது என்ன மாதிரி கனவு அப்படின்னா, 4 மண் குன்றுகள், அதுக்கு நடுவில் ஒரு குளம். அந்த 4 குன்றுகளுமே எப்படி இருக்குன்னா, பச்சை புல்லை வந்து ஒரு போர்வையாக போத்திக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கு. அந்த குளமுமே தாமரை இலை ஃபுல்லாக படர்ந்து தாமரை பூக்கள் பூத்த ஒரு குளமாக இருக்கு. அதில் அவர் காலை உள்ள விட்டு அப்படியே அந்த சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் காலை விட்டு அந்த குளத்தங்கரையில் படுத்திருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்பாத்திகள் புதர்கள், அப்புறம் வந்து கற்றாழை புதர்கள்லாம் இருக்கு. இந்த நினைவிலே இருக்கும்போது திடீர்னு அவருடைய நினைப்பை கலைக்கிற மாதிரியான அவருடைய மனைவியின் குரல். ராமா ராமா, உங்களுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏன் இப்படி வெயிலில் வந்து உட்காந்துருக்கீங்க? இப்போதானே கூடத்தில் உட்கார வச்சுட்டு வந்தேன், இங்கே ஏன் உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு என்ன நிலா காயுதா அப்படின்னு அவரை திட்டிக்கிட்டே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போறா. அப்போ நிலா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டவுடனே மீண்டும் அவர் வந்து ஒரு நினைவில் போறாரு. அவரோட வீட்டு வாசலில் அவர் வந்து கயத்து கட்டில் அந்த நடு நிலவு பொழுதில் காத்திருந்து உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு பெண் வந்து இவருடைய கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போறா. அந்த தெருவோட திருப்பத்தை இந்த குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க அவரோட சேர்ந்து படுத்திருக்கா. அவளுடைய பசுங்கூந்தல் இவர் மேல படர்ந்து இருக்கு. இந்த நினைப்பிலேயே அவர் இருக்கும் பொழுது கேக்குறாரு, மனைவி கிட்ட கேக்குறாரு, நிலா பச்சையா அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு என்ன ஆச்சு, வெண்ணிலான் தானே சொல்லுவாங்க, அப்புறம் எப்படி பச்சையா இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. வெள்ளைனா முழு வெள்ளையா அப்படிங்கிறாரு. இவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சுண்ணாம்பு மாதிரி முழு வெள்ளைன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி வெண்பச்சைன்னு வச்சுக்கலாம். ஆ அப்படி சொல்லு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, வெயில் வெள்ளையா அப்படிங்கிறாரு. ஆமாம், வெயில் வெள்ளை தான், வெயில் போய் பச்சையாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறா. கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன சொல்கிறா, வெயில் கூட சில நேரத்தில் பச்சையாக இருக்கும். தோ இந்த கண்ணாடி, உங்களோட மச்சினை வாங்கிட்டு வந்த இந்த கண்ணாடி, 14 ரூபா, இதை போட்டுக்கோங்க, வெயில் கூட பச்சையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அட ஜோராக இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படிங்கிறா. என்ன, தோ நீங்கள் போட்டிருக்க கண்ணாடி, இந்த கண்ணாடியில் பார்த்தா உங்களுக்கு குருடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறா. குருடுன்ற வார்த்தையை கேட்டோன்னா அவருக்கு சுருக்குன்னு கோவம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த கண்ணாடியை கழட்டி அந்த கட்டந்தரையில் வீசி எறிகிறாரு. ஐயோ, 14 ரூபா அந்த கண்ணாடியை போட்டு உடைக்கிறீங்களே அப்படின்னு மறுபடியும் கத்துறா. காலையில் எழுந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் உங்கள் கையை பிடிச்சி தான் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் உண்மையை சொன்னால் மட்டும் இவ்வளோ கோவம் வருதா, இந்த
வயசுல உங்களுக்கு இந்த ஆங்காரம் ஆகாது அப்படின்னு மனைவி சொல்றா. இவர் வந்து கண் பார்வை இழந்தவர். ஆனாலும் கூட அந்த குருடுங்கிற வார்த்தை அவருக்கு ரொம்ப கோபம் வருது. இவரை ஊஞ்சல்ல உட்கார வச்சுட்டு அவ சொல்றா, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கு நடுவில் நீங்க பேசக்கூட மாட்டுறீங்க, பாதி நேரம் ஊமையா வேற இருக்கீங்க, இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சலிச்சுக்கிறா. அந்த ஊமை அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோன்னே மீண்டும் அவர் என்ன பண்றாரு, அவருடைய நினைவுகளில் போயிடுறாரு. அந்த பச்சை கனவையே தொடர நினைக்கிறாரு. அப்படி நினைச்சு பார்க்கும்போது மீண்டும் அந்த குளத்தங்கரையில் அவர் படுத்துட்டு இருக்க அந்த நேரம், அப்போ அவருக்கு ஒரு 10 வயசு இருக்கும். சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. அந்த 10 வயசு குழந்தையா அவர் வந்து அந்த சோகத்திலிருந்து வெளிவரத்துக்கு இந்த குளத்துக்கிட்ட வந்து உட்காந்து போறோம். அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சூரியனை பார்க்கறது ஒரு புது விளையாட்டா இருந்திருக்கு அவருக்கு. சூரியனை கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு அப்புறம் சுத்தி எங்க பார்த்தாலும் நமக்கு ஒரு மங்களா தெரியும்ல, அவருக்கு வந்து அது பார்த்துட்டு பார்க்கும்போது எல்லாம் பச்சை பச்சையா தெரிஞ்சிருக்கு. இப்படி இந்த விளையாட்டுல அவர் ரொம்ப மூழ்கி போயிட்டு தினம் உச்சி வெயில்ல உட்காந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு நாள் அவருக்கு கண் பார்வை போயிடுது. அந்த கண் பார்வை போன பதட்டத்துல அவர் வந்து அந்த அங்க இருந்த அந்த சப்பாத்தி கள்ளி புதர், அந்த கற்றாழை, அந்த முள்ளுல எல்லாம் குத்தி அப்படி ஓடி வராரு வீட்டுக்கு. 10 வயசு குழந்தையா அப்படி ஓடி வரும்போது அவங்க அப்பா பார்த்துட்டு பதறாரு, என்ன பண்ணி வச்ச, என்ன ஆச்சு, ஏதாச்சு, உனக்கு யார் இந்த விளையாட்டை சொல்லி கொடுத்தா, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்லாம் ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஏதோ வைத்தியம் செய்து பார்த்தார்கள், ஆனா எதுலயுமே அவருக்கு வந்து கண் பார்வை கிடைக்கல. இப்படி 10 வயசுல அவருடைய கண் பார்வை இழந்துடுறாரு. கடைசியா அவர் பார்த்த அந்த பச்சை பச்சையா தெரிந்த அந்த வண்ணம் மட்டுமே அவருடைய மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. இந்த நினைவிலேயே அவர் படுத்துட்டு இருக்காரு. அப்போ கிச்சனுக்குள்ள இருந்து அந்த விறகு அடுப்பில் அந்த விறகை தள்ளி விட்டுக்கிட்டே இவ திரும்பி பார்க்குறா. அந்த மனைவி வந்து அந்த ஊஞ்சலில் படுத்திருக்கக்கூடிய கணவனை திரும்பி பார்க்குறா. ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் இந்த மாதிரி கோவப்பட்டுடுறாளே தவிர மற்ற நேரத்தில் அவரை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கு. அந்த ஊஞ்சலில் இவர் படுத்துட்டு இருக்கிறது அவர் தூங்குறாரா இல்லை இன்னமும் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்காரா அப்படின்னு சிந்திக்கிறா. அப்படி என்ன தான் இவருக்கான எண்ணம் இருக்கும், கண்கள் இருக்கிறவர்களுக்கு யோசிக்க நிறைய விஷயம் இருக்கலாம், கண் இல்லாத இவருக்கு குறிப்பிட்ட சில 10 வருஷம் தானே அவருக்கு கண் இருந்தது, அந்த நினைவுகள்லயே எத்தனை நாள் இவர் திரும்ப திரும்ப அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவரை கூட்டிட்டு வந்து தாழ்வாரத்துல ஒரு நாற்காலியில உட்கார வைக்கிறா. அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் இரவு ஆயிடுது. இரவு என்ன பண்றா, சாப்பிட கூப்பிடுறதுக்காக போறா. போயிட்டு சொல்றா, நான் தட்டுல சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன், வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறா. இவர் உடனே, நான் வரல, என்னை கூப்பிடாத, என்னை வற்புறுத்தாத அப்படின்னு கோச்சுக்கிறாரு. அப்ப இவ சொல்றா, அப்படி என்ன கோவம், என்னைக்கும் சொல்லாதது, இன்னைக்கு நான் என்ன சொல்லிட்டேன்னு, சாப்பிட வர முடியாத அளவுக்கு என்ன கோவம் அப்படின்னு மனைவி கேட்குறா. சொல்கிறேன்ல, என்னை வற்புறுத்தாத, நான் மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைகளாலேயே அந்த படியில் ஏறி மாடிக்கு போய் உட்கார்றாரு. இவன் என்ன பண்ணுறா, பின்னாடியே போகிறா. பின்னாடியே போயிட்டு அந்த மேஜை மேலே வைக்கிறா. என்ன அது அப்படின்னு கேட்குறாரு. பால் வச்சிருக்கேன், குடிங்க அப்படிங்கிறா. அவர் அப்படியே மௌனமாக உட்காந்துருக்காரு. அப்புறம் இவன் என்ன பண்ணுறா, அவருக்கு கால் கீழே மண்டிட்டு உட்கார்ற மாதிரி ஆசையாக உட்காந்து, இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா. இல்லை, எனக்கு உன் மேலெல்லாம் கோவம் கிடையாது, எனக்கு என் மேலே தான் கோவம் அப்படிங்கிறா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன கோவம் அப்படின்னு விசாரிக்கிறா. இவர் சொல்கிறாரு, கண் இல்லாத என்னை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் உனக்கும் கஷ்டமாக தானே இருக்கும், நீ வேணா ஒன்று பண்ண, நீயும் உன் தம்பியும் வந்து கொஞ்ச நாளுக்கு வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த மனைவி சொல்கிறா, எனக்கு என்ன போக்கிடம் இருக்குது, நானே ஒரு அனாதை, நீங்கள் எனக்கு இந்த வாழ்வுக்கு கொடுத்ததே பெரிய விஷயம், நான் என்ன போய் போக சொல்கிறீங்களே, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு இவர் சொல்கிறாரு, அனாதை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுவே உனக்கு வந்து ஒரு தொந்தரவாக போயிடுச்சு இல்லை, அது நான் பண்ண தப்பு தான், என்னோட சுயநலம் அது அப்படிங்கிறாரு. அப்படியெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்று எனக்கு நீங்கள் ஒரு எவ்வளோ நல்ல வாழ்க்கையை, மரியாதையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, என்ன இப்போ குருடு அவ்வளோதானே, அதுக்கு மேலே உங்ககிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, உனக்கு தெரியுமா உனக்கு ஒரு மூத்தவள் இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. இவளுக்கு அதை கேட்டோன்னே ஒரே அதிர்ச்சி, என்னடா அது, இவ்வளோ சின்ன வயசு தான் இவருக்கு, ரொம்ப ஒன்றும் வயசு இல்லை, எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வேற ஒருத்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அப்போ எப்படி இருந்திருப்பா அப்படின்ற ஒரு யோசனையில் பதட்டத்தில் கேட்குறா. இன்னமும் உயிரோடு இருக்காளா அப்படின்னு. அப்போ இவர் இவரோட கதையை சொல்கிறாரு. இவருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுது, கிராமாந்திர கல்யாணம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சர்தா சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே குழந்தை
திருமணம் இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே இவங்க அப்பா வந்து இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த மணப்பெண் வந்து அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தான். அவளுக்கும் இவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் ரொம்ப விமர்சையாக நடக்குது அந்த கல்யாணம். ஆனால் அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த பெண்ணுக்கு வந்து காதும் கேட்காது வாயும் பேச முடியாது அப்படின்னு. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க அப்பாவுக்கு பயங்கர கோபம், நம்மளை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த சீர்வரிசையெல்லாம் கொண்டு போய் திரும்ப தூக்கி எரிஞ்சு ஒரு பெரிய சண்டை வச்சு இனிமே யாருமே வீட்டு பக்கம் வரக்கூடாது, எங்களை ஏமாத்திட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்புறம் தான் இவர் வந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு கண் பார்வை போயிடுது. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, நம்ம அன்னைக்கு வந்து அந்த பொண்ணை வேண்டான்னு ஒதுக்கி வச்சதுக்கான இதுவாதான் உனக்கு கண்ணு போயிடுச்சு போல இருக்கு, அவங்களோட வயிற்றுச்சல் தான் இப்படி ஒன்று ஆக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர் நினைக்கிறாரு அவங்க அப்பா. இவருமே என்ன பண்றாரு, இப்ப கண் பார்வை இழந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா அந்த உலகம் வந்து ரொம்ப குறுகிடுது, நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு போக முடியாது, அப்புறம் வந்து நிறைய விஷயங்களை பத்தி இன்னொருத்தர்கிட்ட பேச முடியாது அப்படின்னு ஆகும்போது அந்த 10 வயசு குழந்தையா இருந்தவருக்கு உலகமே சுருங்கிடுது. ரொம்ப தன்னந்தனியா உட்கார ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி அந்த தன்னந்தனியாவே அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் நேரத்தில் எல்லாமே அந்த குளத்தங்கரையை தான் இவருக்கான இடம். எப்ப பாரு அங்க போய் உட்காந்துக்கிறது, வெயிலானாலும் மழையானாலும் இரவானாலும் பகலானாலும் அந்த குளத்திலேயே போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே நாட்கள் வருடங்கள் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நண்பகல் 12 மணி இருக்கும். அந்த உச்சி வெயில்ல இவர் குளத்துல உட்காந்துட்டு இருக்கும்பொழுது அவருடைய தோளை வந்து ஒரு கை தொடுது. இவர் என்ன பண்றாரு, யார் அது அப்படிங்கிறாரு. பதில் ஒண்ணுமே இல்லை. அப்புறம் பார்த்தா அந்த உருவம் பக்கத்துல வந்து உட்காருது. இவர் தொட்டு தொட்டு பார்த்துட்டு முரட்டுத்தனமா பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த உருவம் இவர் மேல விழுது. அப்புறம் அது எப்படியோ ஒரு புரிதலுக்கு வருது, அந்த பெண்ணால வந்து பேச முடியல அப்படின்னு. அப்ப இவருக்கு புரியுது அது வந்து இவர் குழந்தையில் திருமணம் செய்த அவருடைய மனைவி தான் அப்படின்னு. அந்த பெண்ணும் இவரும் வந்து அந்த தருணத்திலிருந்து அவர்களுக்குள் காதல் காமம் எல்லாமே அந்த குளத்தங்கரையில் அரங்கேறது. அந்த பொழுதிலிருந்து சில மாதங்கள் வந்து இருவரும் பச்சை இரவாக பச்சை பகலாக அப்படியே அந்த காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இரவுகளில் கூட்டிகிட்டு போகிறது அது எல்லாமுமே நடக்குது. இப்படி அழகாக அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர் உலகத்தில் யாருக்குமே தெரியாது இவர்கள் 2 பேருக்கான அந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் சித்திரை மாத முழு நிலவு பௌர்ணமி தினத்தன்று 2 பேரும் அதே மாதிரி குளத்தங்கரையில் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறா, இவரோட கையை எடுத்து தன்னுடைய வயிற்றுக்கு மேலே வைக்கிறா. அது கொதிக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. ஆனால் அவளால் எதுவுமே சொல்ல முடியாது இல்லை. இவர் ஏதாவது கேள்வி கேட்டாலும் அவளுக்கு அது கேட்காது இல்லை. அந்த மௌனமான ஒரு பொழுதை 2 பேரும் அனுபவிக்கிறாங்க. ஆனா விதி வலியது இல்லை. இவ்வளவு அழகா போயிட்டு இருந்தாலும் மறுநாள் ஒரு செய்தியோட ஒருத்தர் ஓடி வராரு இவங்க வீட்டுக்கு. இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க அப்பாவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயம் தெரியுமா, உங்க வீட்டுக்கு நீங்க கல்யாணம் பண்ண அந்த மருமகள் இறந்து போயிட்டா அப்படின்னு. என்னதான் இவங்க குடும்பம் ரீதியாக அந்த பெண்ணை ஒதுக்கி வச்சிருந்தாலும் பேசலைன்னாலும் இவர் பழகிட்டு இருந்தாரு. ஆனா அது யாருக்குமே தெரியாது. இறந்துடுற செய்தியை கேட்டுட்டு அவங்க அப்பா தோளில் துண்டை தூக்கி போட்டுட்டு ஓடுறாரு. ஓடி போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்குறாரு. அப்புறம் இவரையும் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இவர் தொட்டு தொட்டு பார்க்குறாரு. அவ வந்து ஏதோ விஷம் குடிச்சு இறந்துடுறா. மருத்துவத்துக்காக வீட்டு பின்னாடி வளர்க்கக்கூடிய அந்த பூண்டு விஷ பூண்டு எதையோ ஒன்று எடுத்து சாராக்கி குடிச்சு இறந்துடுறா. அந்த ஊருக்கு புதுசாக அந்த மணியக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த பதட்டத்தில் பயத்தில் அவர் போய் போலீஸில் சொல்லிடுறாரு. டாக்டர்ஸ்லாம் வராங்க. வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவள் வந்து 3 மாதம் குழந்தைய சுமந்து கொண்டிருந்தால் அந்த குழந்தையும் சேர்ந்து இறந்துருது இல்லையா. அப்போ இவர் வந்து இதெல்லாம் மனைவி கிட்ட சொல்லிட்டே உட்காந்துருக்காரு. அந்த மனைவி கிட்ட இவர் சொல்றாரு, ஒருவேளை அந்த குழந்தை உயிரோடு இருந்திருக்கலாம்ல அப்படின்னு. ஆனால் அவருக்கே தெரியுது அந்த குழந்தை உயிரோடு இருந்தால் அவளுமே உயிரோடு இருந்திருப்பாள் அப்படின்னு. அந்த குழந்தை மேலே அவருக்கு சே இறந்திருக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பில் மனைவி கிட்ட அதை பகிர்ந்துக்கிறாரு. இந்த ஒரு எமோஷ்னலான இந்த கதையை அவர் சொல்ல சொல்ல கேட்ட மனைவிக்கு அவளுக்குமே அந்த உணர்ச்சி பெருக்கில் என்ன பண்ணுறா, போய் கணவனை கட்டி பிடிச்சிக்கிறா. கட்டி பிடிச்சிட்டு அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறா, அதுக்கே இவ்வளோ
இவ்வளோ சங்கடப்படுறீங்க, நமக்கு மட்டும் அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தை பிறக்காமல போக போகுது அப்படிங்கிறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஆமாம் பிறக்கணும்ல, ஒரு பொன் குழந்தையாக பிறக்கணும் அப்படிங்கிறாரு. அழகாக ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கிறாரு. என்ன பேர் அப்படின்னு மனைவி கேட்குறா. அதுக்கு பச்சை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இவ்வளோ அழகாக இந்த கதை இங்கே முடியுது. இப்போ நான் என்ன தான் உங்களுக்கு இந்த கதையை நரேட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும், லாசராவோட எழுத்தோட சுவையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த கதையை நீங்கள் ஒரு முறை படிக்கணும். ஏன்னா அவர் எழுதின அத்தனை வார்த்தைகளையும் என்னால் உங்களுக்கு சொல்ல முடிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. சில நம்ம சொல்வோம்ல, இப்போ ஒரு பழம் வந்து ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்ல முடியும். அது பார்க்க எப்படி இருக்குது, எந்த நிறத்தில் இருக்குது, எத்தனை சுளை இருக்குது, இதெல்லாம் வேணால் நான் சொல்லலாம். ஆனால் அதை சுவைச்சு பார்த்தா தானே உங்களுக்கு அதோட சுவை தெரியும். அந்த மாதிரி இந்த கதையை நீங்கள் என்ன தான் கேட்டிருந்தாலும் ஒரு முறை இந்த கதையை நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அருமையான கதையோட அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.